ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இனிமே ஆமே ஆக்சுவலி ஸ்டாங் சீசன் 1 எபிசோட் 4 அப்படி நீங்கள் மற்ற எபிசோட்லாம் பார்க்கலன்னு சொன்னீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து புரியும். ஸோ செக் அவுட் பண்ணிக்கோங்க, மறக்காம கீழே லைக் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் லைக் பண்ணால் தான் நம்ம சேனலும் மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் ஆகும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஷார்லட்டோ நம்ம ஹருட்டோ கையில் சொல்கிறா, இந்த மாதிரி நான் சில பேரை சஸ்பீஷியஸாக பார்த்துருக்கேன். இதை கேட்ட நம்ம ஹருட்டோவும், நம்ம ஷார்லட் வந்து நல்லாவே பேட்ரோலிங்லாம் பண்ணுறா, இதனால எனக்கு நிறையவே வேலை வந்துச்சு. இவன் எப்படி யோசிச்சுன்னு இருக்கும்போது அப்போ தான் திடீர்னு நம்ம ஃப்ளேவர் வரா. அவ்வளோ வந்துட்டு அவ்வளோ சொல்கிறா, இந்த மாதிரி ஷார்லட் வந்து என் கையில் சொன்னால், இந்த மாதிரி நீங்கள் நிறைய மிஷினுக்கு தனியாக தான் இப்போலாம் போகிறீங்களா, அதுவும் இல்லாமல் நான் வேறு உங்கள் கூட இல்லை, இப்போ நான் அதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன், அப்படி நீங்கள் மிஷினுக்கு போனால் எண்ணியும் எடுத்துன்னு போங்க. இதெல்லாம் கேட்டு நம்ம ஹருட்டோவும், ஐயோ இந்த ஃப்ளேவர் திரும்பவும் வீட்டுக்கு வந்துட்டாலா, இப்போ வந்து தலைவலி வேற ஒன்றுமோ அதிகமாயிடும், ஏற்கனவே ஷார்லட் வேற இருக்கா. நம்ம ஹருட்டோவும் நம்ம ஃப்ளேட்டில் சொல்கிறான், இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டேன் நீ வந்து ரொம்பவே பிஸியாக இருக்கியாமே. ஆமாம், நான் வந்து பிஸியாக இருந்தேன், நீங்கள் கொடுத்த எல்லா மிஷினையும் நான் வந்து முடிச்சிட்டேன். சரி, அதனால தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாமேன்னு நான் இங்கே வந்திருக்கேன். இதை கேட்ட ஷார்லட்டும், ஐய நம்ம ஃப்ளேவர் வந்துட்டாலா, அப்போ வந்து நம்ம ஒன்றா தான் வேலை செய்ய போகிறோமா மிஷினுக்காக, அப்போனா இது ஆசம் தான். ஏன்னா நான் வந்து நிறைய ஸ்டோரி அண்ட் மூவிஸ்லலாம் பார்த்துருக்கேன், இந்த மாதிரி ஹீரோக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்துச்சுன்னா பாட்டை தான் வந்து காப்பாற்றுவாங்க, அது வேறு யாரும் இல்லை நம்ம ஃப்ளே தான். இதை கேட்ட நம்ம ஃப்ளேவும், ஆமாம் ஷார்லட் நீ வந்து கரெக்டாக சொல்கிறேன், நான் தான் அவனோட பார்ட்னர் இப்படின்னு அவங்க ரெண்டு பேருமே ஒரு மாதிரி நம்ம ஹீரோவை பார்க்குறாங்க. இதனால நம்ம ஹீரோவால் மறுக்கவும் முடியல. நம்ம ஹருட்டோவும் நம்ம ஃப்ளேவை பார்த்து சொல்கிறான், இந்த மாதிரி வெளியில வா, நான் வந்து உங்களை ஒரு விஷயத்தை பற்றி பேசி ஆகணும். இதனாலே நம்ம ஃப்ளே அண்ட் ஹருட்டோ இவங்க ரெண்டு பேருமே வெளில போயிடுறாங்க. நம்ம ஹருட்டோவும் சொல்கிறான், இந்த மாதிரி நம்ம ரெண்டு பேருமே ஒன்றா சேர்ந்து வேலை செய்ய போகிறோம், அது கூடவே நம்ம ஷார்லட் வேற இருப்பா, அதனால நம்ம எல்லாருமே சண்டை போடும்போது அவ்வளோ ரத்த சிந்துற மாதிரி பார்த்துக்காத, ஏன்னா நம்ம ஷார்லட் வந்து பயந்துருவா. நெக்ஸ்டில் அந்த தீவு இருக்க இடத்த தான் காட்டுறாங்க. திடீர்னு நம்ம ஹருட்டோவும் அங்கே வந்துடுறான், அதுவும் அந்த காஸ்டியூமோட. அவனும் அங்கே என்ட்ரி கொடுத்துட்டு, இந்த மாதிரி நான் பிளாக் நைட் வந்துட்டேன் இப்படின்னு அவனும் சொல்கிறான். இதை பார்த்தவங்களும், என்னது பிளாக் நைட்டா, யாருப்பா நீ, பின்னாடியே பார்த்தா நம்ம ஃப்ளேவர் இருக்கா அவ்வளோ ஒரு மாஸ்கை போட்டுன்னு இருக்கா, நான் தான் கிரிம்சன் நைட், நான் வந்துட்டேன்ல, அப்போ உங்கள் எல்லாரையும் எரிக்க போனேன் இப்படின்னு அந்த ஃபயரை வச்சு அட்டாக் பண்ணுறா. இதை பார்த்து நம்ம ஹருட்டோவும், இந்த மாதிரி நான் எத்தனை வாட்டி சொல்கிறது உங்கள் கையில், இந்த மாதிரி அட்டாக்ஸ்லாம் அவங்க மேலே பண்ணக்கூடாது, இதனால அவங்க எரிஞ்சு கருக்கி போயிடுவாங்க. இந்த அளவு அதை கேட்காம அதை பண்ணலான்னு போகிறா. இதனாலே நம்ம ஹருட்டோவும் அவனோட பேரியர் வச்சு அவங்க எல்லாரையும் பிடிச்சி போட்டுடுறான். இதனாலே அந்த ஃபயர் அட்டாக்லாம் அது மேலே பட்டு ஒன்றுமே ஆகமாது. இதை பார்த்து நம்ம ஃப்ளேவர் ரொம்பவே கோவமாயிடுறா. அவளோ அவளோட ஃபயர் அட்டாக்கை ஒன்றுமும் பெருசாக அட்டாக் பண்ணலான்னு பார்க்குறா. இதை பார்த்து நம்ம அருட்டவும் கோவமாயிட்டு ஹேமர் வச்சு பின்னாடியே ஒரு போடு. ஏய் ஃப்ளே, நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி அவங்கள இந்த மாதிரிலாம் அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு, எனக்கு வந்து நல்லாவே தெரியும், என்னோட மாஸ்டருக்கு எதிரில் யாரெல்லாம் வராங்களோ அவங்க வந்து எனக்கும் தான் இனிமே, அதனால தான் அவங்க மேலே நான் ஃபயர் அட்டாக்கை பண்ணேன் இப்படி சொல்லிட்டு அங்கே இருக்க ஆளுங்களை இவ்வளோ எரிக்க ஸ்டார்ட் பண்ணுறான். இதை பார்த்து நம்ம அருட்டவும், ஹேய் நீ பண்ணது போதும், இப்போ வந்து நீ கம்முனிரு, நான் வந்து இவங்கள ஃபைனல் அட்டாக் பண்ணி நான் இவங்களை முடிச்சு விட்டுறேன். இதை கேட்ட நம்ம ஃப்ளேவும், ஆமாம் நீங்கள் பண்ணுங்கள், நீங்கள் பண்ணுற ஃபைனல் அட்டாக்கை எனக்கும் பார்க்க ஆசையாக தான் இருக்குது. நெக்ஸ்டில் நம்ம ஹருட்டோவும் அவனோட ரூமில் வந்து டயர்டாக பார்த்துன்னு இருக்கான். அப்போ தான் நம்ம ஷார்லட்டும் வந்துட்டு, அண்ணா நீங்கள் ரெண்டு பேருமே ஆசம், இதெல்லாம் கேட்டு நம்ம ஃப்ளேவும், இன்னைக்கு என்னால் ஃபுல் பவரை காட்ட முடியல, ஆனால் நெக்ஸ்ட் டைம் என்னோட ஃபுல் பவரை காட்டலான்னு இருக்கேன், அப்போ தான் இவங்களுக்கும் புரியும் இந்த மாதிரி நானும் யூஸ்ஃபுல் தானே. இதை கேட்ட நம்ம ஷார்லட்டும் ரொம்பவே சந்தோஷமாயிடுறா. இதை பார்த்தா ஹருட்டோவும் சந்தோஷமாகறான். அவனும் பத்துக்குன்னே சொல்கிறான், இந்த மாதிரி ஷார்லட் வந்து சந்தோஷமாக இருக்கானா, நான் வந்து ஃப்ளே கூட ஒர்க் பண்ண தயாராக இருக்கேன். இந்த சைடு நம்ம ஃப்ளேவும் அவளுக்கு ஃபினிஷிங் மூவெல்லாம் கற்று தந்துன்னு இருக்கா. நெக்ஸ்ட் சீனில் அந்த பிரின்ஸை தான் காட்டுறாங்க. அவனும் ரொம்பவே கோபமாக இருக்கான், ஏன்னா அன்றைக்கி அவன் கையில் போய் தோத்துட்டான். இவனும் இப்படி யோசனை இருக்கும்போது அப்போ தான் அந்த பட்லரும் வந்துட்டு, இந்த மாதிரி ஆல்மோஸ்ட் டைம் ஆயிடுச்சு, பென் குயிட்டு வந்து நடக்க போகுது, இதை கேட்டால் அவனும் ஓகேன்னு சொல்லி அங்கே ரெடியாக இருக்கான். அப்போ தான் அந்த பட்லரும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி அந்த இதில் வந்து நீங்கள் ஷார்லட்டையும் இன்வைட் பண்ணுறேன், ஏன்னா அப்பியாச்சும் உங்களால் அவ கூட கொஞ்சம் என்ஜாய் பண்ண முடியும். இதை கேட்டால் அவனும், எனக்கு அந்த மாதிரி சின்ன பொண்ணெல்லாம் இன்வைட் பண்ணணும்னு எனக்கு ஆசை இல்லை, அதுவும் இல்லாமல் அவ கூடலாம் நான் என்ஜாய் பண்ண மாட்டேன். இதை கேட்டால் அந்த பட்லரும், நீங்கள் வந்து பண்ணி தான் ஆகணும், அப்போ தான் நம்ம கிங்கால் நல்லா இருக்க முடியும், அவருக்காக வச்சு நீங்கள் அதை பண்ணோம். சரி சரி நான் பண்ணுறேன். நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஷார்லட் தான் காட்டுறாங்க. அவனும் ஓடி வந்துட்டு, ஐயா ஜாலி பென் போயிட்டு நான் முடிச்சிட்டேன், நாங்கள் ரெண்டு பேருமே என்ஜாய் பண்ணுவோம் எப்படின்னு சொல்லி அவ்வளோ டோரை திறந்துட்டு வரா. இதை பார்த்த நம்ம ஹருட்டாவும், ஹே எத்தனை வாட்டி தான் உனக்கு புரிய வைக்கிறது, வரும்போது எப்பயுமே டோரை தட்டி தான் வரணும், இந்த அளவு அவன் கேட்க மாட்டா, அவளும் அவங்க ஜாலியாக வரலான்னு இருக்கான். நம்ம ஹருட்டோக்கும் அவன் பென் குயிட்லேருந்து எத்தனை வந்த ஃபுட்டெல்லாம் தரான், இதையும் அவன் சாப்பிட்லான்னு போகிறான். அப்போ தான் அந்த குளோனும் ஒரு மாதிரி பார்த்துன்னு இருக்கு. இதை பார்த்து நம்ம ஹருட்டோவும், என்ன ஆச்சு உனக்கு, என்ன உடனே அந்த குளோனும், இந்த மாதிரி உனக்கு அங்கே பென் குயிட்டில் என்ன நடந்ததுன்னு எல்லா விஷயமும் தெரியல, அதாவது நான் தான் உன்னோட குளோனு, அப்போ எனக்கு என்ன நடந்தது எல்லாமே தெரியல, உன்னால் எனக்கு என்னென்ன வேலையெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது தெரியுமா, எனக்கு பிடிக்காத விஷயத்த கூட நான் பண்ணின்னு இருக்கேன், வேண்டாம் வெறுப்பா இப்படி சொல்லிட்டு அவனும் அந்த பெட்டில் பார்த்துக்கின்னு அழுதுன்னு இருக்கான். இதை பார்த்த நம்ம ஷார்லட்டும், இந்த அருட்டை வந்து ஓகேவா, நான் வந்து நாளைக்கு வேறு அங்கே போகிறேன். இதை கேட்ட நம்ம அருட்டவும், ஏய் எங்கே போகிற, அதுவா என்னை வந்து பிரின்ஸ் வந்து இன்வைட் பண்ணியிருக்காரு, இப்போ தான் நம்ம அருட்டோக்கும் டவுட் வந்து, இதனாலே அவனும் சொல்கிறான், இந்த மாதிரி இந்த குளோனை அவன் கூட அனுப்புறது சரியாக இருக்காது, அதனால நானே வரேன். நெக்ஸ்ட் இல்லை இவனும் நம்ம ஷார்லட் மேலே பேரியரை வச்சு செக் பண்ணிருக்கான், அவளுக்கு ஏதாச்சும் ஆபத்து இருக்கான்னு. இப்படி இவனும் செக் பண்ணிருக்கும் போது அங்கே ஒரு காட்டில் நிறைய பேர் சமனிங் பண்ணியிருக்காங்க.
இதை பார்த்து நம்ம ஹருட்டோக்கு டவுட் ஆகுது. இதனாலேயே ஆகணும் பிளாக் நைட்டா மாதிரி அங்கே போய் கேட்குறான். ஆமாம், நீங்கள் எல்லாருமே இங்கே என்ன பண்ணுறீங்க? இதை பார்த்தவங்களும் யார் யா நீ எங்கள்ந்து வந்திருக்க? அதுவா, நான் வந்து இந்த சைடு வழியாக பறந்து போயின்னு இருந்தேன், அதனால தான் நான் இங்கே வந்து செக் பண்ணுறேன். நீங்கள் வந்து மார்கிரேவ் கோயிலில் வந்து பர்மிஷன் கேட்டால் இதெல்லாம் பண்ணுறீங்க? இதை கேட்டோன்னே அவங்களும் இவன் வந்து மார்கிரேவோட சோல்ஜருன்னு நினைக்கிறேன், எல்லாருமே அவன் மேலே அட்டாக் பண்ணுங்க இப்படின்னு சொல்லி அவங்களும் அட்டாக் பண்ணுறாங்க. இதை பார்த்து நம்ம அருட்டவும் நான் வந்து கொஸ்டின் தான் கேட்டேன் என்ன பண்ணுறீங்கன்னு, இதுதான் உங்களோட ரிப்ளைவா? அப்போ நானும் பதில் அடி தரேன் இப்படி சொல்லிட்டு அவனும் ஒரு பயங்கரமான அட்டாக் பண்ணுறான். இதனால் அங்கே இருக்க எல்லாருமே இன்ஜுரி ஆயிடுறாங்க. அங்கே இருக்க ஒரு சோல்ஜரும் நாங்கள் வந்து இப்படி தோக்க விரும்பல இப்படி சொல்லிட்டு அவனும் அங்கே இருக்க ஒரு நைட் ஸ்கெலிட்டனை சமட் பண்ணிடுறான். இதை பார்த்து நம்ம ஹருட்டாவும் நான் வந்து இப்போ தான் ஒரு நைட் ஸ்கெலிட்டனை ரியலாக பார்க்குறேன், ஏன்னா நான் வீடியோ கேமில் தான் இதெல்லாம் பார்த்துருக்கேன், ஏன்னா வீடியோ கேமில் இதெல்லாம் நல்லாயிருக்கு, ஆனால் இந்த ரியல் லைஃப்பில் இதெல்லாம் கேவலமாக இருக்குது. அந்த நைட் ஸ்கெலிட்டனும் நம்ம ஹருட்டா மேலே அட்டாக் பண்ணலான்னு ஓடி வருது. இதை பார்த்த நம்ம ஹருட்டாவும் அவனோட ஸ்வாடை எடுத்து அந்த ஸ்கெலிட்டனை போட்டு தள்ளிடுறான். என்னதான் இவன் போட்டு தள்ளினாலும் அந்த ஸ்கெலிட்டன்லாம் திரும்பவும் நின்று சண்டை போடலான்னு வருது. இதை பார்த்து நம்ம ஹருட்டாவும் அவனோட பேரியரை யூஸ் பண்ணி அங்கே தப்பிச்சிடறான். இவனும் பார்க்குறான் இவன் எவ்வளோதான் அடித்தாலும் அந்த ஸ்கெலிட்டன் இவனை அடிக்க தான் வந்துன்னு இருக்கு. இது வந்து ஒரு லூப் மாதிரி தான் செயல்படுது. இவனும் அப்படி சொல்ல இருக்கும்போது அந்த ஸ்கெலிட்டன் சோல்ஜரோட செஸ்ட்டை பார்க்குறான். பார்த்தா ஏதோ ரெட் கலரில் ஜொலிக்குது. இவனும் பார்த்து நிற்கும்போது திடீர்னு அதுவும் திரும்பி நம்ம சோல்ஜர் மேலே அட்டாக் பண்ணலான்னு வருது. இதை பார்த்து அந்த சோல்ஜர்ஸும் ஏய் நீ வந்து அவங்கள அட்டாக் பண்ணி எங்களை எதுக்கு அட்டாக் பண்ணுறேன், இருந்தாலும் அந்த சோல்ஜர் இவங்க மேலே பயங்கரமாக அட்டாக் பண்ணுது. இதனால் அவங்க கையிலையும் வேறு வழியே இல்லையா, இதனால் அவங்களும் ஒரு பெரிய கோலமாக சமன் பண்ணி விட்டுறாங்க. அந்த பெரிய கோலமும் அங்கே இருக்க ஸ்கெலிட்டன் எல்லாத்தையும் மெரிச்சே நொறுக்கிது. இதை பார்த்து நம்ம ஹருட்டவும் இது வந்து ஒரு ரியலான கோலம் தான் போல, அதுவும் நம்ம இது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது இப்படி இவனும் சொல்லிருக்கும் போது அதுவும் நம்ம ஹருட்டோ மேலே அட்டாக் பண்ணலான்னு வந்து இதனாலேயே நம்ம ஹருட்டவும் அவனோட பேரியர் ஆக்டிவேட் பண்ணுறான். இருந்தாலும் அது ரொம்பவே ஸ்ட்ராங்காக அட்டாக் பண்ணுது. இதனாலேயே நம்ம ஹருட்டவும் தூரமாக மத்தில் போயிச்சுக்கிறான். அவனை சொல்கிறான் இந்த மாதிரி இந்த கோலமாக நான் தப்பாக இட போட்டேன், இதனால் என்னோடய பேரியரோட பவரையும் நான் கம்மியாக்கிட்டேன், இதனால தான் நான் தூரமாக வந்துச்சுக்கினேன் இப்படி இவனும் சொல்லிங்கன்னா அந்த கோலமோட செஸ்ட்டை பார்க்குறான். அந்த சோல்ஜருக்கு இந்த மாதிரியே இதுக்கும் அந்த லைட் எரியுது. இதை பார்த்து இவனும் அட்டாக் பண்ணுறான். இருந்தாலும் அது டச் பண்ணினே இருக்குது. திரும்பவும் அவன் ஒரு வாட்டி அட்டாக் பண்ணி அதை கரெக்டான நேரத்தில் கூத்திடுறான். இதனால் அதோட கலர் ரெட்டுலேருந்து ப்ளூ ஆகிது. அதுவும் அந்த சோல்ஜர் மேலே அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுது. இதை பார்த்து அந்த சோல்ஜர்ஸும் என்னோடய கோலம் எதுக்கு என்னையும் அட்டாக் பண்ணுது? இதை கேட்ட நம்ம ஹருட்டாவும் அதுவா அது வந்து என்னோட தப்பு தான் நினைக்கிறேன், ஏன்னா நான் வந்து அது கூட ஃபைட் பண்ணலாம் தான் பார்த்தேன், ஆனால் என்னோட மேஜிக் ஃபார்ம்ல வந்து ரிவர்ஸ் ஆகிட்டு இருக்கு, அதனால தான் உங்கள் கோலம் உங்களே அடிக்குது. இதை கேட்ட அவனும் என்ன சொல்கிற அப்போனா நீ ஓவர் ஹைட் பண்ணிட்டியா அந்த மேஜிக் கோலம் கையில், நெக்ஸ்டிங்கில் அங்கே இருக்க ஸ்கெலிட்டன் சோல்ஜர் எல்லாமே அங்கே இருக்க சோல்ஜரை பூச்சி போட்டுது. இதனாலேயே நம்ம ஹருட்டாவும் கிட்ட போய் கேட்கலாம். ஆமாம் சமனேஸ், நீங்கள் எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க? இருந்தாலும் அவங்க வாயை திறக்க மாட்டாங்க, அவங்களும் கம்முன்னு இருக்காங்க. இதனாலேயே அங்கே இருக்க ஸ்கெலிட்டன் சோல்ஜர்ஸும் அவங்கள புதைக்க ஸ்டார்ட் பண்ணுது. அதுவும் ஒரு குழியை உண்டாக்கி அதுக்குள்ளே இவங்க எல்லாரையும் தூக்கி போட்டுது. அவங்களும் கத்துறாங்க இந்த மாதிரி எங்களை தயவு செஞ்சு உயிரோட புதைக்காதீங்க, அவங்களும் லீடர் எங்கே இருக்கீங்க தயவு செஞ்சு வந்து காப்பாற்றுங்க அப்படின்னு அவங்களும் பயங்கரமாக கத்தின்னு இருக்காங்க. இந்த குரல் அந்த லீடருக்கும் கேட்டிருக்கு. அந்த லீடரால் தாங்க முடியல, இதனால அவரும் முன்னாடி வந்துடுறாரு. அவரும் சொல்கிறாரு இந்த மாதிரி நான் குயின் கான்சர்ட்டோட பர்சனல் சம்மனர் தானா? இதை கேட்ட அத்த செகண்டே நம்ம ஹருட்டவும் கேட்குறான். ஆமாம், உங்களோட கோல் தானே? அதுவா, அங்கே ஒரு சார்லட்டுன்னு ஒரு குழந்தை இருக்குது, அதை வந்து நாங்கள் அழிக்கணும். இதை கேட்ட நம்ம ஹருட்டவும் எதுக்கு உங்கள் குயின் வந்து நம்ம சார்லட்டை அழிக்கணும்? அதுவா, குயின் கான்சர்ட்டோட பவரோட நம்ம சார்லட்டோட பவர் அதிகமாக போகுது கூடிய சீக்கிரத்தில், இதனாலே நம்ம குயின் கான்சர்ட் வந்து பயப்படுறாங்க, இதனால தான் அவங்க எங்கள் கையில் ஆர்டர் தந்தாங்க. நாங்கள் ஆல்ரெடி இம்பீரியல் சோல்ஜர் எல்லாம் அனுப்பி வச்சோம், இருந்தாலும் அவங்க தோத்துட்டாங்க, அவங்க தான் இப்போ எங்களையும் அனுப்பிச்சிருக்காங்க. இப்போ தான் நம்ம ஹருட்டோக்கே புரியுது இந்த மாதிரி அந்த சோல்ஜர் வரும்போது நம்ம ஹருட்டோ வந்து அவங்க அம்மாவை காப்பாற்றிருப்பாங்களே, அதெல்லாம் பண்ணது அந்த குயின் தான். அதுவும் இல்லாமல் அந்த குயின் தான் நம்ம ஹருட்டோவை அபேண்டன் பண்ணியிருப்பாங்க, அதாவது தனியாக விட்டுருப்பாங்க காட்டுக்குள்ளே. நம்ம ஹருட்டோக்கும் புரியுது இந்த குயின் வந்து அவங்களோட ஸ்டேட்டஸை தக்க வைக்கிறதுக்காக என்ன வேணால் பண்ண தயாராக இருக்காங்க. இதெல்லாம் யோசிச்சு நிற்கும்போது நம்ம ஹருட்டோவும் ரொம்பவே கோபமாயிடுறான். இதனால் அந்த கோலமும் கோபமாயிடுது, ஏன்னா அந்த கோலம் வந்து இவனோட கண்ட்ரோலில் இருக்கா, இதனாலே அந்த சோல்ஜரை பூச்சி பயங்கரமாக ஆட்டு ஆட்டுன்னு ஆட்டுது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஹருட்டாவும் அமைதியாயிடறான். இதனாலே அந்த கோலமும் அமைதியாகுது. ஹருட்டாவும் சொல்கிறான் இந்த மாதிரி எனக்கு நெருக்கமாக இருக்கவங்கள யாராச்சும் கொல்ல நினச்சா அவங்கள நான் கொல்லாமல் விட மாட்டேன், ஏன் என்னை பிறக்க வச்ச எங்கள் அம்மாவாக இருந்தாலும் அவங்கள நான் கொல்லாமல் விட மாட்டேன். நம்ம ஹருட்டாவும் யோசிக்கிறான் இந்த மாதிரி நான் தான் ஏதாச்சும் ஒன்று பண்ணி ஆகணும். நெக்ஸ்டில் நம்ம சார்லட் லவ்ஸ் இவங்க எல்லாருமே ஒரு வண்டியில் போயின்னு இருக்காங்க. அப்போ தான் நம்ம சார்லட்டை சொல்கிறான், ஏ லவ்ஸ் நீ வந்து காலப்படாத, ஏன்னா நீ ஆல்ரெடி எங்கள் அண்ணன் கையில் தோத்துட்டேன், இருந்தாலும் நீ என்ன தான் சண்டை போட்டாலும் உன்னால் ஜெயிக்க முடியாது எங்கள் அண்ணனை. இதை கேட்டால் அவனும் ரொம்பவே கோபமாயிடுறான். அவனோட கோவத்தை எல்லாத்தையும் நம்ம ஹருட்டோ மேலேயே காட்டின்னு இருக்கான். இப்போ தான் நம்ம லவ்ஸ்க்கே ஒரு டவுட் வருது. இதனாலே அவனும் அவ கையில் கேட்குறா இந்த மாதிரி ஹருட்டோ என்ன ரிட்டர்ன் டீமனா என்ன? இதை கேட்ட நம்ம ஹருட்டோவும் சார்லட் கையில் கேட்குறான். ஆமாம், இவன் வந்து ஏதோ ரிட்டர்ன் டீமன்னு ஏதோ ஒன்று சொன்னானே, அப்படின்னா என்னது? அதுவா, ஒரு ஹியூமனுக்கும் ஒரு டீமனுக்கும் கல்யாணம் ஆகி அது பிறந்தா அந்த ரேர் கேஸில் ஒரு டீமன் பிறக்கும், அதுதான் ரிட்டர்ன் டீமன். அப்படி ஒரு ரிட்டர்ன் டீமன் பிறந்தா அதோட ஃபிசிக்கல் எபிலிட்டி அண்ட் மேஜிக் எல்லாமே ஹை லெவலாக இருக்கும், அதுவும் இல்லாமல் நிறையவே மானம் அதுக்குள்ளே இருக்கும். அந்த டீமனோட மண்டையிலேயே ஒரு ரெண்டு ஹார்னும் இருக்கும், ஆனால் உன் கையில் அதெல்லாம் இல்லை, அப்போனா நீ ஒரு டீமன் இல்லை.
நெக்ஸ்ட் இல்லை இவங்களும் அவங்களோட டெஸ்டினிக்கு வந்துடுறாங்க. நம்ம சார்லட்டும் அந்த வயல் வழியெல்லாம் பார்த்து ரொம்பவே சந்தோஷமாக அங்கே குச்சின்னு இருக்கான். இந்த சைடு நம்ம ஹருட்டோவும் அவங்க அப்பாவை பார்க்க வந்துடுறான். அவனும் சொல்கிறான், இந்த மாதிரி எனக்கு சில கொஸ்டின் இருக்குது உங்கள் கையில் கேட்குறதுக்கு. இதை கேட்ட அவங்க அப்பாவும், நீ வந்து அவ்வளோ என் கூட வந்து பேச மாட்டேன், அப்படியே நீ வந்திருக்கனா ஏதோ ஒரு இம்பார்ட்டண்டான விஷயத்தை பற்றி நீ பேசலான்னு வந்திருக்க. சொல், என்ன இம்பார்ட்டண்டான விஷயம்? எனக்கு வந்து டவுட்டாக இருக்குது, இந்த மாதிரி சார்லட்டை குயின் கான்சர்ட் வந்து கொல்லலான்னு பார்க்குறாங்கன்னு. ஓ, இதை நீயே கண்டுபிடிச்சிட்டியா? இதே மாதிரி தான் எனக்கும் பிளாக் நைட்லேருந்து மெசேஜ் வந்தது. அதில் என்ன போட்டிருந்ததுன்னா, அங்கே இருக்க சோல்ஜர் வந்து இந்த மாதிரி நம்ம சார்லட்டை கொல்லலான்னு வந்திருந்தாங்களாம். ஆனால் நம்ம பிளாக் நைட் வந்து அதெல்லாம் தடுத்துட்டாரு. நானும் அந்த ஏரியாக்கெல்லாம் போய் பார்த்தேன், அங்கே பார்த்தா உண்மையாகவே அந்த சோல்ஜர்லாம் இருந்தாங்க. அப்போ தான் எனக்கு ரியலைஸ் ஆச்சு, இந்த மாதிரி அந்த குயின் நம்ம சார்லட்டை கொல்லலான்னு பார்க்குறாங்கன்னு. ஆனால் நான் நினச்சி கூட பார்க்கல நம்ம சார்லட்டை அவங்க கொல்ல பார்ப்பாங்கன்னு. ஏன்னா நான் தான் அவங்களோட எனிமி, அதுக்குன்னு என்னோட சார்லட்டை அவங்க கொல்லலான்னு பார்க்குறாங்க. இதை கேட்டு நம்ம அருட்டவும் வேண்டிக்கிறான், இந்த மாதிரி குயின் வந்து ரொம்பவே தூரமான ஒரு ஏரியாவுக்கு போனாலும் நல்லா தான் இருக்கும். இதை கேட்டு அவரும், ஹே என்ன வேண்டிக்கிற, அப்படி அவங்க ஒன்றும் இல்லைன்னா இங்கே இருக்க கேபிட்டலை நிறைய பேர் அட்டாக் பண்ணிடுவாங்க, அதனால தான் நீ எதை வேணாலும் யோசிச்சே வேண்டிக்கணும். இதுக்கு பின்னாடி ஒரு சேட் ஸ்டோரியாக இருக்குது, நம்ம குயின் கோயில் வந்து அவளோட பவரை இழந்துட்டாரு. ஆனால் நம்ம குயின் இருந்தனால அவங்க பேலன்ஸ்ல இருந்தாங்க. அதே டைமில் அங்கே இருக்க நிறைய நோபல்ஸ் வந்து அந்த சீட்டை அடையலான்னு பார்த்துன்னு இருக்காங்க. ஆனால் நம்ம குயின் இருக்கனால அதை யாராலையும் அடைய முடியல. இதனால தான் நம்ம குயின் கான்செப்ட் வந்து ரொம்பவே சுப்ரீமாக இருக்காங்க. இப்போ தான் நம்ம ஹருட்டோக்கே புரியுது, இந்த மாதிரி குயின் ஒண்டி இறந்து போயிட்டாங்கன்னா அவ்வளோதான், இங்கே சிவில் வாரி ஸ்டார்ட் ஆகிடும். ஏய் ஹருட்டோ, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? 2 வருஷம் முன்னாடி ஒரு குரூப்பை ஒரு கிங் உருவாக்குனாரு. அந்த குரூப்போட தேவை என்னென்னா, இந்த மாதிரி டீமன் கிங்கை கொல்லணும். அந்த குரூப்பில் ஒரு பர்சனும் இருந்தாங்க, அவங்களோட பேர் தான் கிசலோட்டே. அவங்க வந்து தனியாகவே டீமன் கிங்கை போட்டும் தள்ளிட்டாங்க. இதனால் அங்கே இருக்க வில்லேஜ் பீப்புள்ஸ் எல்லாருமே அவங்கள ஒரு ஹீரோவாகவே நினச்சின்னு இருந்தாங்க. இதனாலேயே அவங்களுக்கு ஒரு பேரையும் கொடுத்தாங்க, ஃப்ளாஷ் பிரின்சஸ்ன்னு. இதுக்கப்புறம் தான் அங்கே இருக்க பிரின்சஸ் அந்த கிங்கை மேரேஜ் பண்ணாங்க. அங்கே இருக்க பீப்புள்ஸும் இதை ஒத்துக்கினாங்க இதை பண்ணுறதுக்கு. இவங்களும் குயினாக மாறினால இவங்களுக்கும் கெட்ட எண்ணங்கள் வந்தது, அதாவது இந்த கிங்டமை மொத்தமாக இவங்க கண்ட்ரோலில் வச்சுக்கிறது. இதை கேட்டு நம்ம ஹருட்டோவும், நான் வந்து நினச்சி கூட பார்த்ததில்ல நம்ம குயின் வந்து எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஷியலாக இருப்பான்னு. நான் வந்து தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், நான் வந்து என்னோட சொந்த பேரண்ட்ஸை பற்றி ரிசர்ச் பண்ணியிருக்கணும், நான் வந்து பண்ணலை, ஆனால் நான் இனிமேல் பண்ணி அவனை போனேன். இப்போ தான் அவங்க அப்பாவே ஒரு விஷயத்த சொல்கிறாரு, அதாவது குயினோட யாராச்சும் பலசாலியாக அந்த இடத்துக்கு வந்து அவங்கள வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம், ஆனால் இது ஒரு தனியான விஷயம். அப்போனா நீங்கள் வந்து அங்கே கிங்காக மாறலாம்ல? இல்லை இல்லை, எனக்கு வந்து அவ்வளோ பாலிடிக்ஸை பற்றிலாம் ஒன்றுமே தெரியாது, ஆனால் என்னால் கிங்காக மாற முடியாது. ஆனால் ஒருத்தர் இருக்காங்க, அவங்களால மாற முடியும். ஆனால் அந்த பொண்ணு இப்போ ஒரு சின்ன பொண்ணாக இருக்குது. நான் வந்து நம்புகிறேன், கண்டிப்பாக இந்த கிங்டமை ஒரு நாள் அவளால் கண்டிப்பாக லீட் பண்ண முடியும். ஏன்னா அவள் ரொம்பவே புத்திசாலியான ஒரு பொண்ணு. இப்போ தான் நம்ம ஹருட்டக்கே புரியுது இவர் யாரை பற்றி சொல்கிறதுன்னு, அதாவது நம்ம சார்லட்டை பற்றி தான். அவள் நினச்சா ஈஸியாகவே நம்ம ஃப்ளாஷ் பிரின்சஸை சர்பாஸ் பண்ணிட்டு போயினே இருக்கலாம். ஏன்னா அவள் கையில் அவ்வளோ ஸ்கில் இருக்குது. ஆனால் அவள் ரியலைஸ் பண்ணல இந்த மாதிரி அவளால் சர்பாஸ் பண்ண முடியும் நம்ம ஃப்ளாஷ் பிரின்சஸ்ன்னு. நான் வந்து யாரை மீன் பண்ணி சொல்கிறேன்னு உனக்கு நல்லாவே தெரியும், அதனால தான் சொல்கிறேன், உன்னால் அதை பண்ண முடியுமா? ஆ, நான் வந்து கண்டிப்பாக அதை பண்ணுறேன், நான் வந்து கண்டிப்பாக நம்ம சார்லட்டை ப்ரொடெக்ட் பண்ண போகிறேன். அவள் வளர்ந்து ஒரு குயினாக மாறுற வரைக்கும் நான் வந்து கண்டிப்பாக ப்ரொடெக்ட் பண்ண போகிறேன் அவளை. அவள் வண்டி குயினாக மாறிட்டா நான் வந்து என்னோட வாழ்க்கையை என்ஜாய் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன், என்னாலேயும் நிறைய இடத்துக்கு போக முடியும், அதுவும் இல்லாமல் ஏதோ ஷட்டின் மாதிரி நான் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவேன். நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹருட்டோ ஃப்ளே இவங்க ரெண்டு பேருமே நடந்து போகிறாங்க. அப்போ தான் நம்ம ஃப்ளேவும் கேட்குறான், லார்ட் ஹருட்டோ, நீங்கள் சொன்னால் அந்த குயினோட தலையை நான் பிச்சை எடுத்துகிட்டு வந்து உங்கள் கையில் தந்துடுறேன், இங்கே ஆர்டர் கொடுத்தா போதும். இதை கேட்டு நம்ம ஹருட்டோவும், ஏய் நீ வந்து அப்படிலாம் பண்ண தேவையில்ல, ஏன்னா இது எங்கள் ரெண்டு பேருக்கு இடையில இருக்கிற சண்டை, அப்படி நீ அவளை கொண்டுட்டனா இதில் வந்து நியாயமே இருக்காது, ஏன்னா அவளை நான் தான் கொல்லணும். இதை கேட்ட நம்ம ஃப்ளேவும், இப்படி சொல்லுங்கள் லார்ட் ஹருட்டோ, நீங்கள் கரெக்டாக தான் சொல்கிறீங்க. நம்ம ஹருட்டோ யோசிக்கிறான், இந்த மாதிரி குயின் திரும்பவும் நம்ம மேலே அட்டாக் பண்ணாலும் பண்ணுவாங்க, இப்போ தான் டைம் வந்திருக்கு அம்மாவும் பையனும் சந்திக்கிறதுக்கு. இவன் இப்படி சொல்கிறதோட இங்கேயும் இந்த எபிசோடும் முடியுது. மறக்காமல் கீழே லைக் பண்ணுறேங்க, ஏன்னா நீங்கள் லைக் பண்ண வேண்டியது தான் நம்ம சேனலில் மொத்த ஆடியன்ஸ்க்கும் ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ லைக் பண்ணி ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், இந்த எபிசோடு எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட் பண்ணுறேங்க, அப்போ தான் எனக்கும் தெரியும் இந்த எபிசோடு எப்படி போச்சுன்னு. அதுவும் இல்லாமல் போக போக வர எபிசோடெலாம் ரொம்பவே த்ரில்லிங்காக இருக்கும், அதுவும் இல்லாமல் பயங்கரமான ஆக்ஷன்லாம் இருக்குது. ஏன்னா நம்ம ஹீரோவும் அவங்க அம்மாவுக்கும் பயங்கரமான சண்டை நடக்கும்போது. இதெல்லாம் இதுக்கத்த வர எபிசோடில் தான் வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கு நழுத்தி வச்சுக்கோங்க, ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு இதுக்கத்த வர எபிசோட் நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் கீழே லைக் பண்ணுறேன். இவங்க இந்த வீடியோ திரும்பிச்சினால நான் அந்த வீடியோ இங்கே முடிச்சிடேன். உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் சாயனரா.